بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه بفضل الله وعلينا عباد الله أما بعد இன்னைக்கு இந்த அஜிவான் என்ற பேரு சம்பளம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு சுபூகு தொழுகையிலிருந்து குர்ஆனுடைய முதல் ஜுஸ் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. உங்க எல்லாத்துக்கும் நம்ம அறிவித்து தான் ஆரம்பித்தோம். அதிலிருந்து தொடர்ந்து இன்னைக்கு 26ஆம் தேதி இன்னைக்கு அந்த குர்ஆன்ல ஒரு ஜுஸ் முடிவடைஞ்சு உண்மையா சுபூகு தொழுகையில நம்ம குர்ஆன் ஒரு ஆரம்பிச்சு எனக்கு தெரியுது இன்னைக்கு 30 ஜுஸ்கள்ல முதல் ஜுஸ் முடிஞ்சது. அதனுடைய பலத்துக்குனாலதான் ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தான இந்த பேர் சம்பளத்தை எல்லாருமே நம்ம சுவரிப்போமே அப்படின்னு பலத்துக்குக்காக உங்களுக்கு தரப்பட்டு. இப்போ இந்த ஒரு சமயத்துல ஒரு சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சரிங்களா. இந்த நல்ல நேரத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னன்னு சொன்னாங்க அழைக்கும் வச்சுக்காம அவங்க சஹாபாக்களுடைய சபையில ஒரு நாள் இப்படி சொன்னாங்க தோழர்களை அல்லாஹ்விற்கு என்று குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்விற்கு என்று குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வாக்கிறத சொன்னாங்க. சஹாபாக்களுடைய சபையில ஒரே சலசலப்பு என்ன சலசலப்புனா அல்லாஹ்வுக்கு குடும்பமா அல்லாஹ்வுக்கு எப்படி குடும்பம் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க குடும்பம் அல்லாஹ் வாஹன் அல்லாஹ் ஒருவர் அல்லாஹு சமன் அல்லாஹ் தேவையற்றவன் யாரும் அவனுக்கு போய் உதவி செய்யணுங்கிற அவசியம் இல்லை அவன்கிட்ட தான் எல்லாரும் உதவியை நாடி நிற்கணும். இலங்கையில் அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை வழங்கியுடன் அவனை யாராலும் பிறக்கணும் பெற்றெடுக்கவும் இல்லை வழங்கியுள்ள ஊக்குவனாக அல்லாஹுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடித்தமாக அப்படித்தானே நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அப்போ இப்படி அல்லாஹுக்கு என்று குடும்பத்தினர்கள் இருப்பாங்க அப்படின்னா இப்போ நம்பி சொல்லலாம் அழைச்சிருக்காங்க அந்த தலத்தளவு எல்லாம் அடங்கின பிறகு சொன்னாங்க பதிவு சொன்னாங்க அல்லாஹுக்கு என்று குடும்பத்தினர்கள் யார் அப்துல்லா யார் தெரியுமா அபுல் குர்ஆனி வகாஸ்ஸுஹு அபுல் குர்ஆனி வகாஸ்ஸுஹு குர்ஆனோடு நிரந்தரமாக தொடர்புடையவர்கள் குர்ஆன் சம்பந்தமான உதவியை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இவங்க தான் அபுல்லா அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆன் சம்பந்தமான உதவியாளர்கள் என்ன இப்போ நம்ம குர்ஆன் நம்ம ஓத ஆரம்பிச்சிருக்கோம் உடனே அல்லாஹ் பாருங்க இந்த ஜுஸு குர்ஆனுடைய ஒரு ஜுஸு முடிக்கும் போது ஒரு புது முஸ்லிம் அவர் வந்துட்டான் மனசுல தோன்றுச்சு ஒரே பழைய முஸ்லிம்னாலேயே நம்ம தொகுதியிலே இருக்கணும் பள்ளியாசத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிமாவும் பார்த்தீங்கன்னா அந்த கல்வா அதுவும் மதீனாவுடைய போட்டோ இருப்பாங்க எப்பவுமே அந்த மாதிரி போட்டோ போட்ட ஒரு முஸ்லாம் நம்ம வாங்கவே கூடாது அது இந்தியர்களுடைய சூழ்ச்சி ஏன்னா நம்ம காதல் விதிப்படுது பார்த்தீங்களா காதலுள்ள கூடிய அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய முசல்லால் நம்ம கால் விதிப்படக்கூடாது ஆனால் கால் விதிப்படுது மதினாவினுடைய தோற்றம் அந்த பள்ளிவாசனுடைய அந்த இதில் கால் விதிப்படக்கூடாது மிதமான இடங்கள்லையும் ஆனால் நம்முடைய யூதர்களுடைய சூழ்ச்சி என்னன்னா முஸ்லீம்களை கொண்டே அதை காதல் விதிக்கப்பட்டு நசுக்கப்படணும் அதனுடைய அவமதிப்பு ஏற்படுத்தணுன்றதுக்காக அது ஏற்படுத்தப்பட்டது ஆனால் நம்ம ஆட்களுக்கு அது தெரியல அது புரியல அது சொன்னாலும் விளங்கவும் செய்யாது அது இல்லாமல் தான் எப்படியாவது ஒரு முசல்லா நம்ம வாங்கணுமே அப்படின்னு இன்றைக்கு அல்லாஹ் வந்து அந்த முசல்லாவே நமக்கு அல்லாஹ்வுடைய பின்வெளியில் அது வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஏற்படுத்தி தந்தார். இதுதான் நடிகர்களாக சொன்னாங்க குர்ஆன் சம்பந்தமான உதவியாளர்கள் குர்ஆனுக்கு இப்போ மதத்தில் ஒரு பிள்ளைங்களுக்கு நம்ம குர்ஆன் வாங்கி கொடுக்கறது பழக்கமுடைய பிள்ளைங்களை வந்து நம்ம உற்சாகப்படுத்துறது அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் டீ வாங்கி கொடுத்து இன்னும் இனிப்பு பண்டங்கள் வாங்கி கொடுத்து இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் தான் இதெல்லாம் செய்வாங்க நம்முடைய தாத்தாமா இருக்கணும் நம்முடைய அப்பா அம்மா இருக்கணும் தான் இதெல்லாம் செய்வாங்க நல்லா மக்கள் போகும்போது எத்தனையோ தினமும் எத்தனையோ பேர் வந்து பூந்தி கொடுப்பாங்க
சில நேரங்களில் எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளவு நேரம் காலை நேரத்திலேயே அவங்களுக்கு கூடிய நேரத்திலேயே பாதுஷா கொடுப்பாங்க. இனிப்பான பண்றாங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கும் நமக்கு. அந்த சின்ன வயசுல அந்த ஒரு இனிப்பு பண்றது காலை நேரத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஒரு விஷயமே இல்லாம போச்சு. இதெல்லாம் செய்யணுமா அப்படிலாம் செஞ்சாதான் நம்ம பிள்ளைங்க வந்து ஆர்வமா வருவாங்களா இல்லைன்னா வரமாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கதான் நமக்கு அடைய போகுதே தெரியல. இதெல்லாம் செஞ்சு நம்ம பிள்ளைங்கள ஆர்வப்படுத்தணுமே, உற்சாகப்படுத்தணுமே. இதெல்லாம் குரான்ல சொல்லப்பட்டிருக்கா, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு தான் நம்முடைய கேள்விகள் நம்முடைய சிந்தனைகள் போகுமே தெரியல. பிள்ளைங்களை ஆர்வப்படுத்தணுமே, நம்ம பிள்ளை செல்வங்களாச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இன்னைக்கு இல்லாம போச்சு. அதனால தான் நம்ம பிள்ளை செல்வங்கள்லாம் பிறந்தபடியே அதுக்கு வரும்போது தொப்பி இல்லாமல் வந்துருது, தொப்பி இல்லாமல் வருது. ஏன்னா நம்ம உமா அப்பா தொப்பி போடாம இருந்தோம், அவங்களுடைய உமா அப்பா வந்து தொப்பி போடாம இருந்தாங்க. அதனால தொப்பி போடுறதுக்கு நமக்கு இன்னைக்கு யோசனை நிறையா இருக்குது இல்லையா. ஆனா தொப்பி போடுறது ஒரு சின்னது பிள்ளை செல்வங்களுக்கு அது நம்ம தான் என்ன செய்யணும் சிந்திக்க முடியும். நம்முடைய நாம தான் அந்த பிள்ளை செல்வங்களை பெற்று எடுக்கணும். நம்மளுடைய அந்த ஒரு நடைமுறை தான் பிள்ளை செல்வங்களுக்கு வரும். இப்ப இதுதான் குர்ஆனுடைய உதவியாளர். அதுதான் நிமிஷமாக அவங்க சொல்றாங்க அபுருல் குர்ஆன். குர்ஆனோடு தொடர்புடையவர்கள் யாரு அனுதினமும் குர்ஆனை ஓதாமல் அவர்கள் இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட சில பேருக்கு ஓதவே தெரியல இல்லையா. குர்ஆனுடைய சிந்தனையே வருவது கிடையாது. ஏன்னா குர்ஆன் நம்ம வந்து கடற்கரை தான் நம்ம நினைக்கிறோம், அப்படி வாழ்க்கையை நினைச்சு பார்த்ததே கிடையாது இல்லையா. அதனால நமக்கு வந்து குர்ஆன் ஓதுவதற்கு உண்டான அந்த சிந்தனையே நமக்கு இல்லாமல் போயிருந்தது. ஆனால் நபிசல்லாஹ்வர்கள் நீ அல்லாஹ்வுடைய குடும்பத்தினரின் ஒருவனாக நீ இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய கலாமான அந்த குர்ஆனிற்கு நீ மதிப்பை தரக்கூடியவனாக மாறிவிடு. அப்படி என்றால் நீ என்னுடைய குடும்பத்தினரின் ஒருவனாக நீ ஆகி விடுவாய். அதுதான் நபிசல்லாஹ்வர்கள் அவரோடு குர்ஆன் என்று சொன்னார். வெளியேற்கக்கூடியவர்களே, இந்த குர்ஆனிற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணித்திருக்கின்றார்கள். நம்முடைய நான்கு இமாம்கள் அதுல சின்ன ஜமாஅத் குழுவினுடைய நம்முடைய நான்கு இமாம்கள் யார் யாருங்க? இமாம் ரஹ்மத்துல்லாஹி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹ். இந்த நான்கு இமாம்கள் எல்லா வழிவாட்டிலையும் நான்கு இமாம்களுடைய மதுரூபடி நம்பிக்கை பிள்ளையாட்சியை எழுதி கொண்டு நான்கு இமாம்களுடைய மதுரூபடி அபூ ஹனீஃபா ஜமாஅத் கொள்கையின்படி தான் இந்த பள்ளிவாசல் நடைபெறுகிறது அப்படின்னு எல்லா பள்ளியாசனும் எழுதி போடப்பட்டிருக்கும் இல்லையா. அந்த நான்கு இமாம்களில் ஒருவர் இமாம் அஹ்மதுல்லாஹ் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அவங்க தான் கடைசியாக வந்து இமாம். அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்களுடைய மன்னராட்சி மைமூன் மக்மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் அர்பாசிய காலகட்டம் ஆட்சி காலம் அப்படின்னு வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்படும். அந்த நேரத்தில் எல்லா மக்களிடத்திலையும் ஒரு கருத்து பரப்பப்பட்டுச்சு. என்ன கருத்து பரப்பப்பட்டுச்சுன்னா அல்லாஹ்வினுடைய கலாம் படைக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வினுடைய கலாம் அல்லாஹ்வினுடைய வேதம் படைக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு எல்லா காலத்திலையும் அப்படி இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் தான் முதல் முறையாக அந்த மன்னரை எதிர்த்து நின்றார்கள். அல்லாஹ்வினுடைய கலாம் படைக்கப்பட்டதல்ல அப்படின்னு எதிர்த்து நின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே கொஞ்சம் யோசிப்பாங்க. அல்லாஹ் தான் எல்லா வஸ்துக்களையும் படைத்தான் இல்லையா. அல்லாஹ்வினுடைய வேதமான குர்ஆனையும் படைக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ்வுடைய வேதம் தானே, அல்லாஹ்வுடைய பேச்சு தானே, யாரிடத்திலிருந்து அந்த பேச்சு வருகிறதோ அந்த பேச்சு படைக்கப்பட்டது என்று சொல்லிட்டா அந்த பேச்சு யாரும் பேசினாங்களோ அவங்களும் படைக்கப்பட்டவங்களா மாறிடும் இல்லையா. அப்ப அல்லாஹ் வந்து யார் மூலமாகவோ யாராவது ஒருத்தர் மூலமாகவும் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் யாராலையும் படைக்கப்படுவது கிடையாது. அல்லாஹ் ஆரம்பம் இல்லாதவன், முடிவும் இல்லாதவன், ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அப்படின்னா நம்முடைய கொள்கை அப்படிதான் நம்முடைய கொள்கை அப்படிதானே. அல்லாஹ் வெளியே அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, உடம்பியுள்ள அவரை யாரும் என்ன செய்யல பெற்றெடுக்கவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் நம்முடைய நம்பிக்கை. அப்படின்னு இருக்கும்போது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்து பேச
நீங்க படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப அல்லாவுக்கு யாரோ ஒருத்தர் படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். அதனால இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா முதல் முறையாக எதிர்த்து நிற்கிறாங்க. உடனே அவங்களை சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு அவங்க முதல் கொல்லப்பட்டுச்சு. சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு அவங்களை என்ன செய்யப்பட்டது கொல்லப்பட்டது. அவங்க கொல்லப்பட்டதுடைய அந்த இரத்தத்தை வந்து அவங்க அணிந்திருந்த அந்த ஜிவா வந்து அதுல அது முக்கி எழுந்து எல்லா மக்களிடத்திலும் காட்ட முடிஞ்சு. இதுதான் நம்மை எதிர்த்து நின்றவர்களுக்கு உண்டான கடைசி தீர்வு அப்படின்னு எல்லா மக்களிடத்திலும் அங்க காட்டப்பட்டது. ஆனால் அந்த நேரத்திலிருந்து அந்த மன்னரே தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி அந்த இடத்தில் ஒரு அசரீரி பொருத்தம் அந்த நேரத்தில் ஏற்பட்டது. அல்லாஹினுடைய கலாம் படைக்கப்பட்டது என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. அல்லாஹினுடைய கலாம் படைக்கப்பட்டது அல்ல, அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் நாம் உண்மையாக ஆக முடியும், முழுமையான முஸ்லீமாக ஆக முடியும் என்பதை அந்த இடத்தில் உணர்த்தப்பட்டது. இப்படி எல்லாம் குர்ஆனிற்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள், அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் நாம். ஆனால் நம்ம இன்னைக்கு குர்ஆனுக்குரிய அந்த கண்ணியத்தையோ குர்ஆனுக்குரிய அந்த மரியாதையோ கொடுத்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அதான் நம்மளை பார்த்து கேட்கிறோம். அப்பலாயிரத்தி குர்ஆன் குர்ஆனை சிந்தித்து பார்ப்பதற்கு உங்களுக்கு மனம் வரவில்லையா? அம்மா குரூபின் அக்குமாதுதான் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கூட்டப்பட்டு இருக்கிறதா என்று அதாவது அழைக்கிறோம் இல்லையா? அதனால உங்களுடைய குர்ஆனோடு நம்மை தொடர்புபடுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக அதற்குண்டான தொகுப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி எல்லா நாட்களிலும் குர்ஆனுடைய கண்ணியத்தோடு விளங்கி படிக்கக்கூடிய தொகுப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது புரிவாராக. கேட்டதன்படி வாழ்க்கை முழுமையாக செய்வதற்குண்டான தொகுப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது புரிவாராக.